இப்போ நான் சொல்லும் பொழுதே உங்கள் எல்லாருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி நீங்கள் அனுபவித்த சில வினாடிகள் நினைவுக்கு வந்தே தீரும். அதாவது என்ன தேடினேனோ அது கிடைத்தது, எதற்காக தேடினேனோ கிடைக்கவில்லை. காரியம் நடந்தது, காரணம் நடக்கவில்லை. தேடப்பட்டது கிடைத்தது, எதற்காக தேடப்பட்டதோ அது கிடைக்கவில்லை. எத்தனை பேருக்கு இதை கேட்கும் பொழுதே அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் அனுபவிச்ச சில சூழல் நினைவுக்கு வருது, கை தூக்குங்க. இப்ப நினைவுக்கு வராதவங்க யாராவது இருந்தீங்களாலும் கவலைப்படாதீங்க. சில பேருக்கு நினைவுக்கு வராமல் இருந்தீங்களாலும் இப்போ உட்காந்து அடுத்த பிரேக்கில் இன்டர்வெல்ல யோசிச்சுட்டு இருக்கும்போது நினைவுக்கு வந்துடும். வாழ்க்கையில் ஒரு தரமாவது அதை பார்த்திருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை பற்றிய ஆழமான தேடல் துவங்கும். அப்போதான் அந்த தேடல் மலர ஆரம்பிக்கும். ஓ, அப்போது நாம் எதை தேடுகிறோம், ஏன் தேடுகிறோம், இந்த இரண்டும் வேறு வேறு போல. அது புரியாதவரை வெளித்தேடல் வெறுமை என்பது தெரியாது. இப்போ வெளியில் ஒரு சொத்தையோ சுகத்தையோ குடும்பத்தையோ சேர்க்க வேணான்னு நான் சொல்லலை. ஆனால் அதில் நீங்கள் நினைக்கிற முழுமைத்தன்மையை தேட வேணான்னு தான் சொல்கிறேன். வெளியில் ஒரு சொத்தையோ சுகத்தையோ பொருளையோ பணத்தையோ தேட வேணான்னு நான் சொல்லலை. ஆனால் அதில் உங்கள் வாழ்க்கையின் முழுமைத்தன்மையை தேட வேணான்னு தான் சொல்கிறேன். அதுக்கு அவ்வளவு தான் பர்பஸ்ஸு. பணம் என்ன பண்ணுமோ அவ்வளோதான் பண்ணும், வீடு என்ன பண்ணுமோ அவ்வளோதான் பண்ணும். நாம் தேடுகிற பல விஷயங்கள் நம்முடைய காரணத்தை பூர்த்தி செய்யாது என்று தெரிந்து கொள்வதுதான் உண்மையான தேடலை நமக்குள் தூண்டும். உங்களுடைய மனம், உங்களுடைய உடல் இவைகளோடு உங்களை நீங்கள் இணைத்து கொள்ளும் பொழுது அது சார்ந்த எண்ண ஓட்டங்கள், தாட் கரண்ட், அதையே சார்ந்து நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது என்பதை நினைத்து கூட பார்ப்பதில்லை. மட்டுமல்லாமல் நினைத்தாலும் அது உங்களுக்குள் ஒரு நம்பிக்கையை, ஸ்ரத்தையை உருவாக்குவதில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சினா, அல்மோரான்ற ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். என்னுடைய பரிவிராஜ யாத்திரையின் பொழுது இந்தியா முழுக்க ஒரு 9 ஆண்டுகள் நடந்தே யாத்திரை பண்ணேன். அங்கங்கே பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு மரத்தடியில் தூங்கி இந்த மாதிரி ஒரு 9 ஆண்டுகள் வாழ்ந்தேன். இப்போ அல்மோரான்ற ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். அந்த ஏரியா வந்து புலிகள் நிறைய உலவற இடம். ஒரு 3-4 குடிசைகள் இருந்த ஒரு ஆசிரமம். அங்கே ஒரு சில சன்னியாசிகள் தங்கி தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அவங்களோட தங்கியிருந்தேன். ஒரு ஒரு குடிசைனா ஒரு 6 அடிக்கு 8 அடி அந்த மாதிரி இருக்கும். ஒரு 3-4 குடிசைகள் இருந்தது. ஒரு சின்ன கிச்சன், பாரம்பரியமான அந்த காலத்து கிச்சன்.
ஒரு நாள் ராத்திரி அந்த மடத்துல இருந்த ஒரு மூத்த சன்னியாசி சொல்றாரு, கத்துறாரு, அப்பா புலி வருது, எல்லாம் அவங்கவுங்க குடிசைக்குள்ள போய்க்கோங்க, பாதுகாத்துக்கோங்கன்னு. கதவுனா இந்த மாதிரி கதவுகள்லாம் கிடையாது, செட்டி நாட்டு கதவுகள் மாதிரிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு தகர ஷீட்டு அதுதான் கதவு. எல்லாம் என்ன பண்ணோம், அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய குடிசைக்குள்ள போய் அந்த தகர ஷீட்டை போட்டு, தாழ்ப்பாலாம் கிடையாது, அதனால நைட்டு முழுக்க அதை பிடிச்சிட்டே நிற்கணும், அவ்வளவுதான். வேணும்னா தேவைப்பட்டால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு கல் எடுத்துன்னு வச்சுக்கலாம் சப்போர்ட்டுக்காக. அவங்கவுங்க என்ன பண்ணோம், ரெண்டு மூணு கல் எடுத்துன்னு வச்சுக்கிட்டோம், புலி தட்டினாலும் கதவை திறக்காமல் இருக்கிறதுக்காக. அது வந்தது கொஞ்சம் நேரம் அப்படியே சுத்துச்சு, நைட்டு அப்புறம் போயிருச்சு. மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைமு, இந்த வயதான சன்னியாசி வெளியில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எல்லாரையும் கூப்பிட்டாரு. எல்லாரும் வெளியில் வந்துட்டோம், அந்த மூணு நாள் குடிசை மொத்தமாக ஒரு ஏழு எட்டு பேர் இருந்திருப்போங்க. ஒரு குடிசையில் சில குடிசையில் ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒரு கொஞ்சம் சின்னதாக இருக்க குடிசையில் ஒருத்தர் இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாரும் வெளியில் வந்தோம், ஒருத்தர் மட்டும் வெளியில் வரல. எங்களுக்கெல்லாம் உடனே ஓ, அவர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரமாட்டார், நைட்டே டின்னர் ஆகிட்டார் அவர் அப்படின்னு நினச்சோம். சரி, அந்த குடிசையாவது பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது கிட்ட போகிறதுக்கு பயம், ஏன்னா உள்ளே புலி இருந்தால் என்ன பண்ணுறது. அதனால் வெளியிலேருந்தே சத்தம் போட்டோம், சத்தம் போட்டால் புலி சத்தம் கேட்கல, இவர் சத்தம் கேட்டுச்சு. உடனே ஆஹா பரவாயில்ல, உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டோம். கிட்ட போய் ஜன்னல் வழியை எட்டி பார்த்தா அவர் கத்துறாரு, சாமி உள்ளே வந்து என்னை வெளியில் கூட்டு போங்கன்னு. நாங்கள் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேராக படாத பாடுபட்டு மெதுவாக அந்த கதவை திறந்து உள்ளே போனால் இவ்வளோ பெரிய கல், நாங்கள் ஏழு எட்டு பேர் சேர்ந்து கடப்பாறை வச்சு தான் அந்த கல்லை நகர்த்த முடிஞ்சுது. அவ்வளோ பெரிய கல் அந்த புலி கதவை உடைக்காம தான் முட்டு கொடுத்து வச்சுருக்காரு. நாங்கள் கேட்டோம், இது இந்த கல் வந்து கிச்சனில் ஆக்சுவலாக இருந்தது. அந்த காலத்துலலாம் கல்லு தான் மாவு அரைப்பாங்க, அந்த இதெல்லாம் அரைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாது அந்த காலத்தில், அப்போ அரைக்கிற மிஷின் ஒரு அளவில் இருந்தது, ஆள் ஒரு அளவில் இருந்தாங்க. இப்போது அந்த அரைக்கிற மிஷின் அளவுக்கு ஆள் வந்துட்டாங்க, ஆள் அளவுக்கு அரைக்கிற மிஷின் ஆயிடுச்சு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எனியோ நாங்கள் கேட்டோம் அவர்கிட்ட, என்ன சாமி என்ன பண்ணீங்க, ஏன்னா அந்த சத்தியமாக அந்த கல்லை வந்து ஏழு எட்டு பேர் சேர்ந்தாலும் கடப்பாறை வச்சு நகர்த்தத்தான் முடியும். நாங்கள் கேட்டேன், எப்படி ஏழு எட்டு பேர் சேர்ந்து கடப்பாறை வச்சு தான் இந்த கல்லை நகர்த்த முடியும், எப்படி சாமி இந்த கல்லை ராத்திரி நகர்த்திட்டு வந்தீங்க நீங்கள் தனியாளா, ஏன்னா நாங்கள் எல்லாம் அவங்கவுங்க குடிச்சல போய் கல்லை வச்சு நின்றுட்டோம். அவர் உடனே, என்ன சாமி சொல்கிறீங்க, நகர்த்திட்டு வந்தேன், தூக்கிட்டு வந்தேன் சாமி. தூக்கிட்டு வந்தேன் சாமி. நாங்கள் கேட்டோம், எங்கேருந்து தூக்கிட்டு வந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா, கரண்ட் இல்லை அதனால் எவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தேன்னு தெரியாது. 300 மீட்டர் தூக்கிட்டு வந்திருக்காரு, 300 மீட்ரு, இவ்வளோ பெரிய பாறாங்கல்லு. ஒன்றும் இல்லைங்கய்யா, ஒரு ஆபத்துன்னும் போது நம்முடைய செகண்ட் லேயர் எனர்ஜி திறந்துடும். செகண்ட் லேயர் எனர்ஜி திறந்துடும், மெடிக்கலாக சொல்லணும்னா அட்ரினலின் ரஷ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லேயர் எனர்ஜி உங்கள் தினசரி வாழ்க்கையில் நீங்களாம் யூஸ் பண்ணுறது. காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சா சாயந்தரம் 6 மணிக்கு அவுட், அதான் அந்த ஃபர்ஸ்ட் லேயர் எனர்ஜி. அதுவும் பிடிக்காத வேலையாக இருந்தால் 4 மணிக்கே அவுட்டு. இல்லை உண்மையில் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் மனம் இனிந்து ரசிக்காத வேலையை தயவு செஞ்சு எந்த பணத்துக்காகவும் செய்யாதீங்க. மனம் இனித்து ரசிக்காத வேலையை தயவு செஞ்சு செய்யாதீங்க. மனம் இனித்து ரசிக்கிற மாதிரி
வேலைகளை செஞ்சீங்கன்னா அந்த செயலே புண்ணியம். அதுக்கப்புறம் வர்ற சம்பளமோ வேற பணமோ அது எல்லாமே போனஸ். ஆனால் இந்த மனசு நொந்து பிடிக்காதது செய்யும் பொழுது என்ன பலன் வந்தாலும் போரடிக்கும், டயர்டாக இருப்பீங்க. இல்லை உண்மையிலேங்கய்யா, அதே டேபிள், அதே ஃபேனு, அதே கபோர்டு, அதே சேரு, துணி 100 தரம் மாத்துறாங்கன்னு அந்த சேர் உயர 4 தரம் பார்த்துவாங்க, அவ்வளவுதான். சில எக்ஸம்ஷன் இருக்காங்க, அதாவது அந்த வேலையை ரசிச்சு தன்னுடைய பாகமாக மாற்றிக்கிட்ட சில எக்ஸம்ஷன் இருக்காங்க, ஆனால் அந்த எக்ஸம்ஷன் வந்து ரொம்ப ரேர். மேபி 1% 2% சொல்லலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எப்படித்தான் அதே ஆஃபீஸு, அதே ஆக்சுவலாக கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ரோபோட் மாதிரி ஆயிடுறாங்க, மெஷின் மாதிரி ஆயிடுறாங்க, மறந்து போயிடுது. அதே ஆஃபீஸ் வந்து உட்காருவாங்க, அதே டீ கப்பு, அதே வம்பு, அது கூட எதுவும் புதுசாக பேச மாட்டாங்க. அந்த சுற்றி 4 டேபிளில் இருக்கவன் எவன் யார் கூட ஓடி போனால், யார் யார் கூட இருக்காங்க, அவ்வளோதான். அது கூட அதை தாண்டி பேசுறதுக்கு யோசனை இருக்காது, அது கூட அதை தாண்டி ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது. வம்பு பேசுறது கூட டெய்லி புதுசு புதுசாக ஒரு 4 விஷயம் வந்ததுன்னா பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாயருங்க மாதிரி லாயருங்களுக்கு தினம் ஒரு 10 வம்பு வழக்கு வரும், பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, இங்கே அதுவும் இருக்காது. இந்த காலையில் ஆரம்பிச்சு மாலைக்குள்ள அவுட் ஆயிடுறது தான் ஃபர்ஸ்ட் லேயர் எனர்ஜி. கொடுமை என்னன்னா இந்த பிடிக்காத வேலை செய்கிறாங்க பாருங்க, அவங்க அவங்க லைஃப்லேயே இந்த செகண்ட் லேயர் எனர்ஜியை அவேக்கன் ஆகிறது இல்லை. எப்போவாவது ஆழமான பயமோ அல்லது ஆழமான விருப்பமோ வரும்போது அவேக்கன் ஆகிறது செகண்ட் லேயர் எனர்ஜி. இப்போ நான் சொன்ன புலிக்கதை வந்து ஆழமான பயத்தும் போது வெளிப்பட்ட செகண்ட் லேயர் எனர்ஜி. சில பேருக்கு நீங்கள் ஆழமாக காதலில் விழுந்தீங்கன்னா அந்த செகண்ட் லேயர் எனர்ஜி அவேக்கன் ஆகும். அப்போ என்ன, உங்களுக்கே தெரியாத ஒரு எக்ஸைட்மெண்ட் லைஃப்பை பற்றி, தியாகம், ஆழமான பயத்தில் விழுந்தீங்கன்னா அந்த செகண்ட் லேயர் எனர்ஜி அவேக்கன் ஆகும்.